வந்து அதிமுக என்பது பாரதிய ஜனதாவினுடைய அடிமை, அதுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்கள். அவங்க எது சொன்னாலும் கையை தூக்கக்கூடியவங்க. அதனால் அவங்க வந்து ஆதரிக்கிறதுல ஆச்சரியம் எதுவும் கிடையாது. ஒப்பிக்க வைத்திருக்கின்றோம். ஒன்றிய அரசு எந்த முயற்சிகளிலே ஈடுபட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவை அனைத்தும் மாற்றி அமைக்கப்படும். அதாவது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிச்சயமாக இன்னும் தண்ணீர் திறந்து விடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. எனவே தண்ணீர் வரத்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதில் இயன்றவரை பயிர்கள் காப்பாற்றப்படும். அப்படி காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்திலையும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரிகளிடத்திலையும் கருத்து கேட்கப்பட்டு அதன் பிறகு முடிவு எடுக்கப்படும். அது வந்து வேளாண் துறை அதிகாரிகளிடத்தில் மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய அறிக்கை கேட்டு அதன் மீது தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்கும். விவசாயிகளுடைய நீண்ட கோரிக்கை வந்து குறுவை பயிர் வந்து இன்சூரன்ஸ் வழங்கணும் தான். அது வந்து குறுவை முடிவாகவே வந்து தமிழக அரசு எடுத்துகிட்டு இல்லைன்ட்டு அது மறுபரிசீலனை வாய்ப்பு இருக்கு. அது வந்து அது 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 குறித்து தமிழ்நாடு அரசு தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வேளாண்மைத்துறை அமைச்சரோடு கலந்து பேசி உரிய முடிவை எடுப்பார். கர்நாடகா பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயி சொல்கிறாங்க. அதை எந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கலான்றது தமிழக அரசோட திட்டமாக வேளாண்மை, அதாவது எப்பொழுதுமே தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஏற்கனவே எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்பதும் தெரியும். முந்தைய அதிமுக ஆட்சியில் எப்படி அழுத்தம் கொடுத்தாலும் தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசின் மூலமாக நிச்சயமாக கூடுதல் தண்ணீர் திறந்து விடப்படும் என்கிற அழுத்தம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது கூடுதலாக தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அந்த டெல்லி அரசினுடைய அந்த அதிகார குறைப்பு மசோதா அதே சார் அவங்களுக்கு நேரம்